நேற்று விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்தது. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் நிலவும் குளுமையான வானிலையை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தந்தனர். மோயர் சதுக்கம், பைன் மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானல் சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம். பரவாயில்ல, நீ கிளைமேட்லாம் நல்லாயிருக்கு. காலையில் வந்ததுலேருந்து கொஞ்சம் பனியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. சண்டே என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடைக்கானல் இன்றைக்கி வரலாம், நல்லாயிருக்கு. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் கொடைக்கானல் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒகேனக்கல் அருவிகளில் நீர். இவர் ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். வழக்கமாக வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்தது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக குறைந்துள்ளதால் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவிகளில் பாறை திட்டுகள் வெளியே தெரியும் அளவிற்கு நீர்வரத்து குறைவாகவே உள்ளது. இருப்பினும் விடுமுறை தினத்தை ஒட்டி வந்த சுற்றுலா பயணிகள் ஆற்றில் படகு சவாரி செய்தும் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் மகிழ்ந்தனர்.